ஊரில் மதுரையில் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரிசர்வ் லைனில் இன்றைக்கு ஒரு மாணவி உயிரிழந்ததை தன் உயிரை எடுத்ததை கேள்விப்பட்டு மிகவும் வேதனை அடைந்தேன். அதனால் இது வரைக்கும் நான் பேசாத அளவுக்கு தெளிவாக பேசினேன். உலகம் பூரா இந்த ஒரு சிங்கிள் தேர்வு, ஒரு டெஸ்ட்டை வைத்துட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று விஞ்ஞானமாக அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்ற தெளிவாக ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. எல்லா உலக டாப் யூனிவர்சிட்டிஸும், அதாவது ஹார்வர்ட், ஸ்டான்ஃபர்ட், எம்ஐடி, ஆக்ஸ்ஃபர்ட், கேம்பிரிட்ஜ், லண்டன், எல்லாம் அவங்களுடைய விதிமுறைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சிலது முற்றிலும் இந்த டெஸ்ட் ஸ்கோரையே எடுக்கிறதில்ல. சிலர் இந்த டெஸ்ட் ஸ்கோரை 10 கேட்டகரியில் ஒன்றாக எடுத்துக்கிறாங்க. இதையும் பார்ப்போம், ஸ்கூல் மார்க்கையும் பார்ப்போம், ஆசிரியருடைய பரிந்துரையும் பார்ப்போம், உங்கள் ஸ்கூலுக்கு வெளியே செஞ்ச செயலையும் பார்ப்போம், உங்கள் ஸ்போர்ட்ஸ் திறமையும் பார்ப்போம், எல்லாம் சேர்த்து வச்சு தான் யாருக்கு வாய்ப்புன்னு சொல்லுவோம். ஏனென்றால் 100%-90% நபருக்கு இல்லாத அனுபவம் எனக்கு இருக்குது இந்த மாதிரி தேர்வுகளில். இந்த தேர்வுகளில் நான் பல தேர்வை நான் சந்தித்திருக்கிறேன். ஜிஆர்இ, டோஃபல், ஜிமேட் சந்திக்கிறேன் மாத்திரம் இல்லை, 90%, 96%, 100%, 99.9% பெற்றிருக்கிறேன் இதில். அதனால் உலகத்திலேயே சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து அங்கே 100% டாப் மார்க் வாங்கி கோல்டு மெடலிஸ்ட் அளவுக்கு படித்து வெளியே வந்திருக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், இந்த தேர்வு வந்து பணக்காரனுக்கும், ஏற்கனவே குடும்பத்தில் 3வது-4வது தலைமுறை பெரிய இடத்துல படிக்கிறவங்களுக்கும் ஒரு அன்ஃபேர், அநியாயமான ஒரு அட்வான்டேஜ், ஏற்றத்தாழ்வு உருவாக்கும். அதனால்தான் ஒரு மாணவரின் அனைத்து வாழ்க்கையையும் ஒரு தேர்வு முடிவை வைத்து தீர்மானிக்கப்படுறது முற்றிலும் தவறு, அநியாயம், அநீதி, ஒரு கொடுமையான செயல். அதனால் இந்த மாதிரி ஜென்ரலாகவே இந்த மாதிரி தேர்வு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேரிடர் வரும்போது எல்லா பேரிடரும் சமநிலையை உடைக்கும். ஆல் டிசாஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் இன்இக்வாலிட்டி. எப்போல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ பணக்காரங்களை அவ்வளோவாக பாதிக்காது, ஏழைகளை நிறைய பாதிக்கும். அப்போது சாதாரணமாகவே ஒரு தேர்வை வைத்து முடிவெடுக்கக்கூடாது என்றால், பேரிடர் போது ஒரு தேர்வை வைத்து ஒரு மாணவர் மாணவியின் முழு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒரு கொடூரமான செயல். இது அறிவற்ற கொடூரமான செயல். உலகத்தில் எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டார்கள். பேரிடர் வந்த பிறகு அமெரிக்காவிலேயோ, ஐரோப்பாவிலேயோ, ஆஸ்திரேலியாவிலேயோ, சிங்கப்பூர்லேயோ ஏற்கனவே ஒரு பங்காக எடுத்துக்கொண்டிருந்த தேர்வு முடிவுகளை முற்றிலும் நிறுத்தி விட்டார்கள், இல்லை நிறையா கல்லூரியில் குறைத்து விட்டார்கள். ஆனால் நம்ம நாட்டில் 1% வித்தியாசம் இல்லாமல் இவ்வளோ பேரிடர் நேரத்திலையும் இந்த தேர்வை நடத்தியே ஆகணும், இதை வைத்து மட்டுமே, இதன் அடிப்படையில் மட்டுமே அட்மிஷன் கொடுக்கணுன்றது ஒரு அறிவற்ற கொடூரமான செயல், அநியாய செயல். இரண்டாவது, பொருளாதாரத்தை பற்றி பேசினேன், அது நிறையா பேச வேண்டியிருக்கு. தெளிவாக சொல்லணுன்னா உலகத்திலேயே கடுமையான ஊரடங்கை, மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் கர்ஃப்யூவை உருவாக்கின இந்தியாவில் லீஸ்ட் ஸ்டிமுலஸ், கம்மியான சிறப்பு உதவி, நிவாரண உதவி கொடுத்த நாட்டில் பொருளாதாரம் உலகத்திலேயே ஜாஸ்தி சரிஞ்சிருக்கு என்றது எந்த ஆச்சரியத்தையும் உருவாக்கவில்லை. இது எப்படி இரவுக்கு பிறகு பகலும், பகலுக்கு பிறகு இரவு வருமோ, நீங்கள் வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் லாக்டவுன் ப்ளஸ் வேர்ல்ட்ஸ் லீஸ்ட் ஸ்டிமுலஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் எக்கானமி வரும். என்ன எங்களுக்கு அதோட அதிர்ச்சியாக இருக்குன்னா, இவ்வளோ லாக்டவுன் பண்ணி இன்னும் உலகத்திலேயே 1 இடத்தில் இருக்கிறது புது கொரோனா கேஸில். இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் தொடாத கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 1,00,000 கேஸ் அளவுக்கு இந்தியா வந்துருச்சு என்றால், உலகத்தில் கொரோனாவிலையும் ரெக்கார்டு, உலகத்தில் பொருளாதார சரிவிலையும் ரெக்கார்டு என்றது நாட்டுடைய ஒரு ரொம்ப மோசமான இக்கட்டான சூழ்நிலையை காமிக்கிறது. இது முழுசாக இந்த சும்மா ஒரு ஸ்லோகனை வச்சு, ஒரு பிம்பத்தை வச்சு, ஆத்ம நிர்பர், அச்சே தின், மேக் இன் இண்டியா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகனை வச்சு ஆனால் சரியான திட்டங்களை வகுக்க முடியாத ஒரு அரசாங்கத்தின் இதோடைய வெளிப்பாடு. இது அவங்களுடைய இயலாமையினால் வந்த விளைவு, நாட்டுக்கு ஒரு துயரம். இது 2வது பாயிண்ட்டு.
மூணாவது இந்த ஆர்பிஐ நோட் ரிப்போர்ட் பார்த்துருக்கீங்களா எல்லாம் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களும் ஏற்கனவே நல்ல கிரெடிட் இருக்குது அதனால் இவங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கை குறைக்கணும் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன். இதில் முக்கியமாக ரெண்டே ரெண்டு புள்ளி விவரம். ஒன்று, வேறு எந்த மாநிலத்திலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமாக இந்த மாதிரி வங்கி வாய்ப்பு கிடைத்ததில்லை. ஸோ நம்ம முதல்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம், இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்றதற்கு 100 வருஷமாக திராவிட இயக்கத்தின் செயல்களினால் இங்கே இருந்த காங்கிரஸ் கட்சிகள், காங்கிரஸ் அரசாங்கங்கள் திராவிட இயக்க கொள்கைகளுக்கு அருகே வந்து தேசிய காங்கிரஸ் கொள்கைகளை கைவிட்டு விட்டு வந்ததனால் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வாய்ப்பு, இடஒதுக்கீடு, சமமான உரிமை என்ற திட்டங்களினால் நம்ம இருக்கிறதுலையே மோஸ்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் மாநிலம், அதாவது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாநிலம் நம்ம மாநிலம். தலா உற்பத்தியில் நம்மளோட ஜாஸ்தி இருக்குது ஒரு 20,000 ரூபா குஜராத் மாநிலம். ஆனால் அங்கே வந்து வெறும் 36% டிஸ்ட்ரிக்டில் தான், மாவட்டத்தில் தான் நல்லா கிரெடிட் போகுது. பாக்கி 64% டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னும் 7 எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ. ஆனால் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க 100%, அன்றைக்கு இருந்த 32 மாவட்டங்களும் 100% நல்லா கிரெடிட் கிடைக்குது, அதனால் இங்கே கொடுக்கவே கூடாது. அப்போ நான் கடைசியாக சொன்னேன், என்ன மாதிரி இது அரசாங்கம், ஒரு கொடூரமான அரசாங்கம். நல்ல அரசாங்கம் வந்து தமிழ்நாடு இங்கே இருக்குது, யூபி, பீகார், இந்தியா சராசரியெலாம் இங்கே இருக்குன்னா இவர்களை தமிழ்நாடு அளவுக்கு உயர்த்த பார்ப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிற மத்திய அரசாங்கம் இவங்களை உயர்த்த திறமை இல்லாததுனால் தமிழ்நாடே எப்படியாவது இவங்க அளவுக்கு இறக்கணும் அப்படின்னு பார்த்து ஒரே அரசாங்கம் சில சமயம் சொல்லுது, நீ உன்னுடைய விளைவு என்ன இருந்தால் எனக்கு என்ன கவலை, ஒரு நாடு ஒரு திட்டம் தான், அதனால் நீங்கள் கல்வியில் இந்தியாவோட 2 மடங்கு நல்லா இருந்தாலும், சராசரியோட நல்லா இருந்தாலும், பீகாரோட 4 மடங்கு நல்லா இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கை தான், அதனால் ஒன்றை அமுக்கி நான் பீகார் ஆக்க போகிறேன். அதே அரசாங்கம் சொல்லுது உங்களுக்கு நல்லா சமநிலை, உங்களுக்கு எல்லாருக்கும் பேங்க் ஆக்சஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் வளர்ச்சி இருக்கா, ஐயோ அப்போனா இனிமேல் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் வந்து குஜராத்லேயும் பீகார்லேயும் யூபியும் தான் ஜாஸ்தி போய் செய்வேன். அப்போனா என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் உங்களை அமுக்க முடியுமோ ஒரே நாடு ஒரே திட்டம்னு சொல்லி அமுக்குவோம், எங்கெல்லாம் உங்களை வேறுபாடு செஞ்சு அமுக்க முடியுமோ அங்கெல்லாம் உனக்கு கடன் கிடையாதுன்னு அமுக்குவோம், ஆனால் மொத்த இடத்துலையும் உன்னை அமுக்குனாதான், ஏன்னா பாக்கி இடத்துலலாம் அவங்க போய் ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்கி புல்வாமா 56 இன்ச் அச்சேதின் ஏதோ ஒரு வெற்று அறிக்கையை விட்டு ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே கல்வி ஜாஸ்தி, பகுத்தறிவு ஜாஸ்தி, வளர்ச்சி ஜாஸ்தி, அதனால் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி, உலக மார்க்கெட்டில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்ற நபர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வெற்றறிக்கைக்கெல்லாம் இங்கே ஓட்டு கிடையாது. அப்போ நம்மளை துன்புறுத்தி அவங்க பாக்கி மாநில அளவுக்கு கொண்டாடணுன்றதுக்கு ஒரு தீவிர ஒரு திட்டம் இது. இது வேறு எந்த வகையில் நம்மளை கணிப்பு செய்ய முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, எந்த ஒரு ரேட்டிங்லேயும் முதல் அந்த மாடல், அந்த விதிமுறையை பார்த்து வி ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட், சரியா? அதை அந்த எந்த அடிப்படையில் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஆய்வு செய்து அது புரிதலோட இன்டர்னல் கன்சிஸ்டன்சி, ஒன்றுக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் அந்த படிப்படியாக சொல்கிற கருத்து. ஆனால் இந்த அரசாங்கத்தோடைய இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா அடிப்படை அந்த தன்மை இல்லை, நம்பிக்கை தன்மை இல்லை. அதனால் நான் சொன்னேன், நான் வங்கியில் எம்டியாக இருந்தவன், நான் சொன்னேன் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு பைசா இங்கேயோ அங்கேயோ முடிவெடுக்க மாட்டேன். இது நான் போன இதுக்கு முன்னால் வருஷம் 15 நாங்கள், இது 2018க்கு, இது ஆக்சுவலாக இன்றைக்கி வெளிவந்ததே தவிர இது 2019க்கான தகவல், இது இந்த வருஷத்து இல்லை, கொரோனாவுக்கு முன்னால். அவங்க சொல்கிறாங்க 2018ல் 15வது இருந்தது, 2019ல் 14வது முன்னேறிச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன் இந்த ரிப்போர்ட்டை வச்சு 14ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம், 24ஆகவும் இருக்கலாம், இந்த ரிப்போர்ட் வச்சு எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன். நான் உறுதியாக சொல்லுவேன், 2001, 2005, 2008, 2011, 2012, அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு தலைவர் கலைஞர் காலத்திலேயோ அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயோ இருந்த ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு சிறப்பு சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியிடம் இல்லை. வி ஹாவ் டெஃபினெட்லி கம் பேக்வர்ட்ஸ், நம்ம பின்தங்கி விட்டுட்டோம், அது எல்லா புள்ளி விவரத்துலேயும் தெரியுது.
आना वटिकेटे कूटी कक्षे कटे ग्लोबल उलग मुदीटम रेपये अविक्रांगे तवरे आक्चल वेले वाई उमारे आक्चल मकल मुन्ेम वलर्ची पाता पुलिवरतोड़े अर टापर मत मरीव रेडी नाल रि आदवी वह उत्पतना ओबद सदवील् सुय अदा मत वह पंगे मानलो सुय वर्मान रेडी एल्दी पदुके को सरीज ओं अंजुद अंजल ओं अंजुद उलग ने अल सलुगे को उदाहरण तर कट्रोल डीसल वरील कुरेता रेडी पन्े टू पद इन सरी सदी आना जीएसटी की मुन्ना रेडी पद मार्च मुड़ वर्ष आलू नाल सदी अट मून और पंगु का नम्बे मानल वर्मान वरी वर्मान जीएसटी नाल वन को मेला तपना वन को अदल आंधर वलर्ची आनुअल ग्रोथ इन टैक्स सीएजीआर कंपउंड आनुअल ग्रोथ रेट आंधर वलर्ची तलवर कलेवराज पदी नाल रे सदी वर्ष अड़ वर्ष पदसा अम्मार मोदी पत्पुद सदवी कुछ पदनजे पदों को इत आची इनम सरी पत्पुल सदी वन अब एल वार मेला रोम मोशम इत केवियमुक तमिलना और सिलमो इन सोलह वलर्चिको आना अलव पार्कबूद उदा ना सोलव इंकम तमिलना और मुन उदारण और मुदल रे मूण आगण ऐन मारे और सुवाद அனைவருக்கும் கல்வி பலர் ஆங்கிலம் பேசுவார்கள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்கு எட்டு ஏர்போர்ட் இருக்கு நிறைய துறைமுகம் இருக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழலை ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது 100 வருஷம் 80 வருஷம் 60 வருஷம் ஆகும் இது சும்மா 2 வருஷத்துல பண்ணிர முடியாது அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை இது திட்டம் போட்டு 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 கொண்டாரணும் அதை 10 ஆண்டுல அழிச்சிர முடியாது இல்ல வேற யாரோ 10 ஆண்டுல நம்மள வந்து சேந்திர முடியாது அதனால மூணும் சொல்வேன் இந்த ரிப்போர்ட்டை வச்சு எந்த கருத்தும் நான் எடுக்க மாட்டேன் இரண்டாவது கருத்து முன்னால் இருந்ததுக்கும் இன்றைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்ப சரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு நவ கம்பேர்ட் டு தமிழ்நாடு பிஃபோர் ஐ அம் நாட் கம்பேரிங் டு எனி अदर ஸ்டேட் நம்ம அன்றைக்கு இருந்ததுக்கும் நம்ம இன்றைக்கு இருந்ததுக்கும் ரொம்ப சரிஞ்சிருக்கோம் ஆனாலும் சொல்வேன் எதிர்காலமும் இன்னைக்கும் வேற மாநிலங்களை ஒப்பிட்டு பாக்கும்போது நம்ம 100 வருஷம் வச்சிருந்த அட்வான்டேஜ்னால் இன்னும் நம்ம தான் முதல் ரெண்டு மூணு இடத்தில் இருப்போம் என்று நம்பிக்கை எனக்கு உறுதியா இருக்கிறது புள்ளி விவரமும் அது காமிக்கிறது எல்லா வகையிலும் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஸ்கூல்ல பர் கேபிட்டா இன்கம் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி இல்ல ஆக்சஸ் டு ட்ரிங்கிங் வாட்டர் எந்த ஒரு அடிப்படை பார்த்தாலும் வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு தமிழ்நாடில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கிறது பெரிய மாநிலங்கள் சில சின்ன மாநிலங்கள் நம்மளோட சிறப்பா இருக்காங்க ஆனா அங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி அவ்வளோவா கிடையாது கேரளா மாதிரி பெரிய மாநிலங்களில் நம்ம தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பெரிய மாநிலம் நான் திமுக அளவில் அந்த சீனியரில் இல்லை நீங்கள் பெரிய இன்னும் என்னோட சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு மொத்தம் நாலு பாக்கி இருக்குது அதாவது 2018 19 19 20 கடைசியாக கணிப்பு செய்யப்பட்ட சுமார் 1300 கோடி ரூபாய் அந்த ஃபைனல் அட்ஜஸ்ட்மென்ட்ல பாக்கி இருக்கு 2017 18 IGST இல் வர வேண்டிய பங்கு 4000 சொச்சம் கோடி பாக்கி இருக்கு இந்த வருடம் இதுவரைக்கும் வர வேண்டிய ஏனா 2 மாசத்துக்கு ஒரு செட்டில்மென்ட் பண்ணோம் இந்த வருடம் ஏப்ரல்ல ஆரம்பிச்சது அப்ப ஏப்ரல் மேக்கு ஒரு செட்டில்மென்ட் பண்ணிருக்கோம் ஜூன் ஜூலை கொண்டு செப்ரல் செட்டில்மென்ட் பண்ணிருக்கோம் ஆகஸ்ட் செப்டம்பர் கொண்டு இந்த முதல் 4 மாசம் செட்டில்மென்ட்ல 11000 சொச்சம் கோடி பாக்கி இருக்கு அப்ப எல்லாம் சேர்ந்து 18000 சொச்சம் கோடி பாக்கி இருக்கு கூட்டணி கட்சியை வலியுறுத்தி இந்த அரசாங்கம் அதை உடனே பெறணும் ஏன்னா நம்ம அந்த பணத்தை இல்லாமல் நம்ம
கடன் வாங்குறது ரொம்ப ஸ்பீட் ஆயிருச்சு. போன வருஷம் முதல் 4 மாசத்துல கிட்டத்தட்ட 18,000 கோடி என்னமோ கடன் வாங்கி இருந்தோம். இந்த வருஷம் முதல் 4 மாசத்துல ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல 37,500 கோடி கடன் வாங்கிருக்கோம். டபுள் ஆயிருச்சு. அப்ப அந்த பணம் வந்திருந்தா இதில் பாதி கடன் வாங்கியிருக்க வேணாம்ல? இந்த பாதி கடன் வாங்குறதுக்கு ஜாஸ்தி 8% வட்டி கட்டிகிட்ருக்கோம்ல, அதெல்லாம் குறைஞ்சிருக்கோம்ல. அதனால் நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் நிதியமைச்சரும் வலியுறுத்தி டெல்லியில் திரும்பி பெறணும் உடனே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.